அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன். இந்த பதிவில் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த நான்கு ராசியில் பிறந்தவர்களுடைய பிறப்பு ரகசிய பலன்கள் காண்போம். ராசி கட்டங்கள் 12. மேஷம் முதல் மீனம் வரை. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் 8 ராசி. ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை 8 ராசிகள் பலம். அதன் பிறகு வரக்கூடியது தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த நான்கு ராசிகளில் மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 9 நட்சத்திரங்கள் உள்ளது. இந்த ராசி நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் பெற்றோர்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். நல்ல வீடு, நல்ல இருப்பிடம், நிலபுல அசையா சொத்து சேரும். கடனாளியாக வறுமையில் பெற்றோர்கள் இருந்தாலும் ஆஸ்தி அந்தஸ்துடன் உயரும் அமைப்பு உண்டு. இந்த ராசி நட்சத்திரத்தில் முதல் குழந்தை பிறந்தால் பெற்றோர்களை அலறவிட்டு அவஸ்தைப்படுத்திய குழந்தை பிறக்கும். இந்த 9 நட்சத்திரங்களில் இந்த 4 ராசிகளில் முதல் குழந்தை பிறந்தால் பெற்றோர்களை அலறவிட்டு அவஸ்தைப்படுத்திய குழந்தை பிறக்கும். குடும்பத்திற்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பிள்ளை மட்டுமே. உடன்பிறப்பு இல்லாத குடும்பங்களையும் இந்த 4 ராசியில் பிறந்தவர்களை காண முடியும். பெற்றோர்களுக்கு 3 பிள்ளை, 4 பிள்ளை இருக்கிறதென்றால் இனி குழந்தை வேண்டாம், கரு கலைப்பு செய்யலாம், குடும்ப கட்டுப்பாடு செய்துக்கலாம் அப்படின்னு பெற்றோர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். 4-5 வருடங்கள் கழித்து தப்பி தவறி பிறந்தவர்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். நீங்கள் வந்து பெற்றோரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். குழந்தை வேணான்றிருந்தேன், கிடச்சா பிறந்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது முதல் குழந்தையாக இருந்தால் பெற்றோர்களுக்கு அவஸ்தை அதிக கஷ்டங்களை கொடுத்து அந்த குழந்தை பிறக்கும். தப்பி தவறி பிறந்தவர்கள் பெற்றோர்களை கஷ்டப்படுத்தி பின் நிம்மதியான பொழப்பை உருவாக்கி தரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம், போராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள். முதல் 8 ராசிகளில் பிறந்தவர்கள் ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் சம்பாதிக்கக்கூடியவர்கள். இந்த 4 ராசி 9 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெற்றோர்களிடம், உடன் பிறந்தவர்களிடம் போராடி போட்டி போட்டு தனக்கு சேர வேண்டிய பங்கு, நிலபுல சொத்துக்களை, பாகப்பிரிவினை பிரித்து அனுபவிக்க பிறந்தவர்கள். சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, பங்காளி, மாம மச்சான், உற்றார் உறவினர்களை விட்டு பிரிந்து தள்ளியே இருப்பவர்களை, ஒட்டியும் ஒட்டாமல் இருப்பவர்களையும் தனுசு, மகரம், கும்பம், மீனராசியில் பிறந்தவர்களை காண முடிகிறது. இவர்களுடைய ரகசியம், இவர்களுடைய பிறப்பு ரகசியம் 8 ராசிகளுக்கும் அப்பாற்பட்டது. இந்த 4 ராசி 9 நட்சத்திரங்களில் பிறந்த பிள்ளைகள் இவர்கள் பிறந்த பிறகு இளம் வயதில் அதிக கஷ்டமாக இருந்தாலும் சரி, இவர்கள் ஒரு 10 வயதிற்கு மேல், இவர்கள் பெரியால் ஆக ஆக பெற்றோர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை, நல்ல வீடு, நல்ல ஆஸ்தி அந்தஸ்தை, நிலபுல சொத்துக்களை கொடுத்து பெற்றோர்களை ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வரக்கூடிய இந்த 4 ராசி 9 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. பெற்றோர்களை அலறவிட்டாலும் அவஸ்தைப்படுத்தினாலும் இந்த 4 ராசி 9 நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் பெற்றோர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறது. பின் இவர்களுடைய வாழ்க்கையும் சரித்திரத்தில் சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த 9 நட்சத்திரம் 4 ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்.
நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்படி நிலத்தீங்க நன்றி வணக்கம். தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி.